அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனாஸ் ஃபெஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈதுல் அதஹாவுடைய விலாக் தான் பார்க்க போகிறோம், பக்ரீத் செலிப்ரேஷன் விலாக். இந்த விலாக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் ஹனாஸ் ஃபெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட ஈதுடைய முந்தைய நாள்லேயே நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி அரஃபா நாள்ன்றதால நோம்பெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சது. அதுக்கு ஈவினிங் மேலே நம்ம நாளைக்கு ஈத் இல்லையா, அதனால் பக்ரீத் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஆடுங்க தான் நாளைக்கு நாங்கள் குர்பானி கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கோம். நாளைக்கு ஈத் அப்போ பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வேலை மட்டும் தான் எங்களுக்கு இருந்தது, ஏன்னா அது லன்ச் வந்து ஆளை வச்சு செய்கிற மாதிரி பிளானில் இருக்கோம். அதனால் நாளைக்கு எப்பவும் போல் மட்டன் குருமா, பரோட்டா, ஷீர் குருமா தான் செய்ய போகிறேன். இந்த ஈதுக்கு பார்த்திங்கன்னா ஷீர் குருமா மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டில் புதுசாக ரெண்டு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். பன்னீர் ஜாமுன், அதுக்கப்புறம் ஃபோர் லேயர்டு புட்டிங் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபியோடைய ஃபுல் வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணலை. இன்ஷால்லா வரக்கூடிய அப்கமிங் விலாகில் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிஜாப் எசன்ஸ் அப்படின்ற ஷாப்லேருந்து நம்மளுக்கு ஈதுக்காக கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷாப்புடைய வீடியோ வந்து நம்மளுடைய சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் லிங்கை, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா காட்டனில் ஃபரியாஸ் அப்படின்ற பிராண்ட்லேன்ட்டு ரொம்பவே சூப்பரான பாகிஸ்தானி குர்த்தி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க சூட்டு. இதோடைய கலரே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, பீஜ் வித் மெஜெண்டா மாதிரி நல்லா லாங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லென்த்தான லாங் குர்த்தி ஒன்று கொடுத்துருந்தாங்க, இதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரயான் கிளாத்தில் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதோடய ஸ்லீவும் பார்த்திங்கன்னா 3/4 நல்லா இருந்துச்சு. டெய்லி வேர்க்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கேஷுவல் வியர் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஜாப் ஷால்ஸ்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நல்ல ஒரு கோல்டு கலரில் கோல்ட்லேயே ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, பிராண்டடாக அந்த குர்த்திக்கு மேட்சாக இருந்தது. இவங்ககிட்ட எல்லாமே பிராண்டடும் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, இவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரேயருக்கான மக்னா ஒன்று கொடுத்துருந்தாங்க, இதுவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருந்துச்சு, சம்மர் ஃப்ரெண்ட்லி கூட சொல்லலாம். இவங்களோட இன்ஸ்டா ஐடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதோடய பவுச்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஹிஜாமும் ரொம்ப பார்ட்டி வேறுமே நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக சீக்வன்ஸ் வச்ச மாதிரி பார்டரில். கலர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, ஒயிட் வித் பிளாக், பிளாக்கில் வந்து அந்த பார்டர் ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் தான், நல்லா இருந்தது. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இவங்க. நான் உங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்கள் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸை தான் நமக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் வேலைலாம் இருந்துச்சு, அது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஈதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான அரபிக் மெஹந்தி டிசைன் தான் வச்சுருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாருக்கும் ஈத் முபாரக், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் நான் ஷீர்குமார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இது வந்து ஃபுல் வீடியோ எடுக்கல, கிளிம்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன், ஏன்னா நான் ஈதுடைய வ்ளாகில் ஃபஸ்ட்டே நான் இதெல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா செஞ்சுருக்கேன் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு. ஏன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலை மட்டும்தான் இருக்கிறதால நான் இதெல்லாம் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிட்டேன். இது கூடவே நான் பரோட்டாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன், ஏன்னா இது வந்து தொழுது முடிச்சதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனால இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு தொழுதுட்டு வந்தோடனே டிஃபன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் டிஃபன் வேலை முடிஞ்சது, இப்போ ஈத் தொழுகை தான். تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم அல்ஹம்துலில்லாஹ் ஈதுடைய தொழுகை நல்லபடியாக முடிஞ்சது.
இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்த உடனே ஆடு குர்பான் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து தொழுது முடித்த உடனே ஆளும் வந்துட்டாங்க குர்பானி கொடுக்கறதுக்கு. இல்லைனா இதெல்லாம் பீஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பங்கெடுத்துக்கே ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். இந்த இடம் சீக்கிரம் வந்ததால் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த கறியெலாம் நல்லா குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம சொந்தக்காரங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருக்குமே பேக் பண்ணி வீடியோட கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு சொந்தக்காரங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வச்சு செஞ்சிட்டோம். அன்றைக்கி லன்ச் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் சட்னி, ரைத்தா, சிக்கன் 65 தான் நம்மளுடைய லன்ச் இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சைட்லேயே கத்திரிக்காய் சட்னி செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கத்திரிக்காய் சட்னி நல்ல கொதி வந்து சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் பிரியாணி தேவையான எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டாங்க. மட்டன் இதில் போட்டாச்சு. இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு, அது தேவையான தண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா மட்டன் அரை பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. அரிசியும் பார்த்திங்கன்னா தனியாக உல வச்சு பாதி பதத்துக்கு வடித்து எடுத்துருக்காங்க. இது ரெடி ஆகிறதுக்கு இடையில் தயிர் சட்னியும் ரெடி பண்ணிட்டாங்க. இது முடிஞ்சோடனே நாங்கள் என்ன பண்ணோம், இந்த தயிர் சட்னியும் கத்திரிக்காய் சட்னியும் தனித்தனியாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுக்கணும் இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போட்டு ஒரு ஒரு ஹவர் போல் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதையும் பொறிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா அரிசி போடுற அளவுக்கு ரெடியாக இருக்குது. இந்த சைடில் அரிசியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலருக்காக கேசர் பவுடர் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம தம்மில் விட்டுற வேண்டியது தான். இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் வீட்டு கழட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே எல்லாருக்கும் பங்கு கொடுக்கறதுக்காக பாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பங்கு கொடுக்குற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 to 4:30 ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிடும்போது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாதிரி லஞ்சும் முடிச்சியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈதுனாலே நம்ம தெருங்களெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ராட்னங்க வண்டி மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி. அல்ஹம்துலில்லாஹ் இதோட இந்த ஈத் விலாக் முடியுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹனாஸ் ஃபெஸ்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.